ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பிஃபோர் கைதி இட் வாஸ் சூர்யா சார்ஸ் ப்ராஜெக்ட் ஃபார் விச் ஐ வாஸ் நான் ஆக்சுவலாக காஸ்ட் ஆனது. இது வந்துட்டு மன்சூர் அலி கான் சார் வச்சு பண்ற மாதிரி இருந்துச்சு. கார்த்திக் சார் ரோல் வந்துட்டு மன்சூர் அலி கான் சார். கார்த்திக் சார் பத்தி சொல்லுங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் உள்ள ஒரு பர்சன். நான் கேள்விப்பட்ட அவர் கிளிசரினே போட மாட்டாரு, நேச்சுரலாவே அழுவாரு அப்படின்னா. அது ஒரு டேக்லாம் கிளிசரின் இல்லாமல் அழுறது கொஞ்சம் கஷ்டம். இல்ல நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணதே அப்படி ஹீரோ ஆயிடலான்ட்டு தான். பெரிய லீட் ரோல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாதிரி ஒரு ஜோனர் சூஸ் பண்ணுவீங்க? எனக்கு லவ்வை தவிர எந்த ஜோனர்னாலும் பிரச்சனை இல்லை. என்னாச்சு லவ்? First adult videos எப்ப பாத்தீங்க? Third standard. Wow! Third standard? Are you serious? 7th 8th க்கு அப்புறமே எனக்கு என்னன்னா வாரம் வாரம் லவ் வரும், அது பெரிய பிரச்சனை. வெல்கம் டு டேட் வித் ஆதா. திஸ் இஸ் மீ விஷாலி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வத்சன் சக்கரவர்த்தி. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஆல் குட். டேஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு இருக்கு. அது என்ன கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு இருக்கு? இல்லை இந்த கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷம் சுமாராக போச்சு, அதனால இந்த கொஞ்ச நாள். ஓகே ஓகே. சி வி ஆக்சுவலி நோ ஆல் யுவர் பாஸ்ட். ஸோ நிறைய பிரேக் நடுவில் எடுத்து திரும்ப கம்பேக் பண்ணியிருக்கீங்க. கம்பேக் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் அதுலேருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்க இம்பாக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன? I signed all these three films together like one two weeks gap la. Telugu padam that's releasing on November 29th. Okay. It's called as Arjun Suravaram and Ettu Thottakkal director Sri Ganesh oda Kurudi Aattam nu or padam. It's gonna wrap it by December 20 something. Okay. So all these three things happened at time. So okay. Like very happy. Okay, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. நீங்கள் படம் ஃபுல்லாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஷேர் இஸ் அபவுட் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் கைதி. பிஃபோர் கைதி இட் வாஸ் சூர்யா சார்ஸ் ப்ராஜெக்ட் ஃபார் விச் ஐ வாஸ் நான் ஆக்சுவலாக காஸ்ட் ஆனது. இட் வாஸ் பயங்கரமான ஒரு படம், காஸ்டட் ஃபார் சம் நெகட்டிவ் ஷேட். ஸோ அது கொஞ்சம் லேட் ஆகும் போது திஸ் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி ஸ்டார்டட். இது வந்துட்டு மன்சூர் அலி கான் சார் வச்சு பண்ற மாதிரி இருந்துச்சு. கார்த்தி சார் ரோல் வந்துட்டு மன்சூர் அலி கான் சார், மரியம் ஜார்ஜ் சார், ஒரு நாலு பசங்க. ஐ காட் காஸ்டட் வென் தட் வாஸ் ஆன். இப்போ இந்த ப்ராசஸ் வந்துட்டு 2017 நவம்பர் இட் ஸ்டார்டட் ஆக்சுவலி. ஓகே. ரிலீஸ்ட் இன் 2019. ஓகே. இட்ஸ் பீன் அ லாங் ஜர்னி. ஓகே. With the different variations of script. Okay. See, Karthik sir, mani or a periya star oda or movie la nam or cast a irukona adu or important ana role irukona or periya vishayam illaya. Karthik sir pathi solunga. Idhukku munnadi na or padam pannirundhen Tharka appu Samudra Kanni sir padam alla or lead a pannirundhen. So on the audio launch la I got bit emotional and I was like edhume nadakka mattende appdi appdi na Karthik sir vandu stage la solla seekram nadakkum konja wait pannana. So na shoot ku first naal ponona enna pa audio launch appdi nar. We had a good conversation anga stage la nik launch mode adukapra 2 years ku apra dhaan appo meet pandren. He remembered it and romba extra care ulla or person. Chinna adi kuda pattra kudadendradala la avaru enga spot ku varadhukku munadi dhaan enakku Arjun Das ku and the fight sequence la poochu. So vandona first ketta enna paadi la pattucha, okay va careful a irunga. Okay. Or zoned person shot kuduthona he goes into his own zone. Okay okay. ஸோ நான் கேள்விப்பட்ட அவர் கிளிசரினே போட மாட்டார், நேச்சுரலாகவே அழுவார் அப்படின்லாம். ஆக்சுவலாக எங்கள் போர்ஷனில் அவர் பெருசாக அழறது இல்லை, வெளியில் வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் மூவ் தான். அது நாங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் லாங்லேருந்து பார்த்தோம், அது படமாக பார்க்கலான்ட்டு நாங்கள் பெருசாக இது பண்ணல. லோகேஷ் சார் எப்பயுமே சொல்வார் அது ஒரு டேக்லலாம் கிளிசரின் இல்லாமல் அழறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஓகே. ஸோ ஓவராலாக நீங்கள் ஒரு ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ லைக் படத்தை தவிர்த்து நீங்கள் அஞ்சு பேர் வெளியே எப்படி? இல்லை உங்களுக்குள்ளேயே உங்களை தெரியுமா? இல்லை ஒன்லி ஃபார் த மூவி யூ ஜைக் ஜம்ப் டுகெதர். உதயான்னு அந்த நேஷனல் அவார்ட்லாம் சின்ன வயசில் வாங்கியிருப்போம். உதயானுக்கு வந்துட்டு நான் ஒரு 11 இயர்ஸ் பிஃபோர் வென் வியர் 16 17 வி யூஸ் டு கோ டு தி சேம் டான்ஸ் கிளாஸ். உதயா வந்துட்டு அப்போ ஒரு பயங்கரமான டான்ஸர். தட்ஸ் ஹவ் ஐ நோ ஹிம். ஹி வாஸ் லைக் அ ஸ்டார் தட் டைம் இன் தி டான்ஸ் கிளாஸ். அண்ட் லல்லு நானும் ஒரு 4-5 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரெஸ்ட் அதர் காஸ்ட் ஐ மெட் தேர். ஓகே. So the bonding was very easy. லல்லுவோட ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கிஷோர் யாராக இருந்தாலுமே சீக்கிரம்
ஜெல்லாயிடுவாங்க. ஸோ தீப்தி அவங்க பையன் மாதிரி தான் எங்களோட சுற்றிட்டு இருக்கும். Okay, it's been 9 years, if I'm not wrong. In 2010, you got a first step in, and it's now 2019. It's been 9 long years of, you know, industrial journey. How is it? உங்களுக்கு இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக ஒரு பெருசாக என்ன பூஸ்ட் அப் கொடுத்துருக்கு? 2009 ஐ ஜாயின்ட் அஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் ஒன் ஃபிலிம், தட் டிட் ஹேப்பன். ஐ வாஸ் 17 தென். ஸோ ஃபர்ஸ்ட் படம் அரிது அரிதுன்னு ஒன்று பண்ணேன், ஹரிஷ் கல்யாண். தட் மூவி டிட் டூ வெல். ஸோ அப்போ படம் நல்லா ஓடலன்னா அது ஒரு பிரச்சனையான்னு கூட எனக்கு தெரியாது. படம் ஒரு ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி சரவணன் சார் வந்துட்டு என்னை எங்கேயும் காஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த படத்தில் அது ஒரு பெரிய ரோலு, அந்த படம் ஹிட்டும். எனக்கு அந்த படம் ஹிட்னா ஒரு பெரிய விஷயம்னு கூட எனக்கு தெரியல. அது அந்த 18 வயசுக்கு இருக்கிற அறிவு போல. ஐ வாஸ் லைக் ஜாலி. அப்புறம் 4-5 படம் வந்துச்சு. ஐ ஸ்டார்டட் கமிட்டிங் எவ்ரி திங். ஏன்னா பிஸியாக இருந்தால் கொஞ்சம் யுவர் மைண்ட் கொஞ்சம் ஆசிலேட் ஆகாதுன்ட்டு ஐ ஸ்டார்டட் கமிட்டிங் எவ்ரி திங். அது தப்பாக போகும்போது தான் ரைட் ப்ராஜெக்டோட வேல்யூ தெரியுது. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா அப்போ தெரியல அப்படின்னு. ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி அ பேக் போன் இண்டஸ்ட்ரி தவிர்த்து, வாட் இஸ் ஆக்சுவலி அ பேக் போன்? இல்லைனா இல்லை எனக்கு இண்டஸ்ட்ரி மட்டும்தான், ஐ வாண்ட் டு ஸ்டிக் டு திஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் பேக் போன்? No, I want to stick to this. Nothing else. Okay. Even if this doesn't give me bread and butter, I'm ready to stick to this. Oh, wow. Super. So, neenga padichathu ellame media kaga va? Ama padicha media kaga da. Enna padichinga? Viscom da. Okay. So, which college? That 1 year course was in Loyola College, Visual Skills. Sound engineering yum Loyola College la padicha. Viscom ante Coimbatore la or college irukku, St. Thomas. Yeah, yeah. I studied there. Okay. Okay, okay. So how is parents reaction? Na vandu media dhaan choose panna poren. Ena neenga vandu assistant director dhaan join panikeenga. And avangalukku theriyadhu neenga acting la varuvinga appadina. So adu vandu eppadi avanga face pannaanga, ippa evlo support pandranga? Illa na assistant director ah join pannadhe adu appadi hero aidalan nu dhaan. Okay. So that is how na vandu the variety directory nu onnu irukku. Okay, okay. Adha KV Anand sir oda still first page la irundhuchu. அவர் வீட்டுக்கு போயிட்டேன், அது அவர் ஆஃபீஸ்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. போயிட்டு அவர் இப்போ கேப் போட்டு அப்படியே ஜாலியாக வீட்டுக்கிட்ட வாக்கிங் போயிட்டு இருந்தார். சார் கொஞ்சம் பேசணும் சார், வரலாமா சார்? நோன்னு அவர் வாப்பானு உள்ளே வீட்டுக்கு கூப்பிட்டு டீ காஃபிலாம் கொடுத்து என்ன ஆனுப்பானாரு, சார் நீங்கள் படம் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் சார், எனக்கு கொஞ்சம் ஏடியா சேர்த்துக்கோங்க அப்படின்னு. டைம் ஆகும் தட், அப்போ தான் அந்த அயன் டைம் நினைக்கிறேன். இட்ஸ் லைக் வாட் இஸ் யுவர் அம்பிஷன்? இட்ஸ் லைக் ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர். அதுக்கேம்பா ஏடினாரு. It's like, maybe this is how I'll get an, I don't know anyone. அப்படி உள்ள போலாம்ட்டு வீட்டில் முன்னாடியே சொல்லிட்டு ஆக்டர் தான். I was very... ஸோ வீட்டில் எதுவுமே அப்போஸ் பண்ணல, நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்களோ அதை அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஒரு 8th grade வீட்டில் சொன்னேன் ஐ வாண்ட் டு கெட் இன் டு மூவிஸ்ன்ட்டு. ஐ வாஸ் வெரி ஹெல்த்தி கிட். ஐ வாஸ் லைக் 90+ kilos, வெரி ஹெல்த்தி கிட். ஏதோ பெனாத்திரா நினச்சி விட்டுட்டாங்க போல, ஏதோ வயசு கோளாறு ஏதோ பேசுகிறாங்க. ஆஃப்டர் 12th ஐ டோல்ட் தெம் வெரி ஸ்ட்ராங்லி, தேர் லைக் இட்ஸ் யுவர் லைஃப், யூ டிசைட். Don't come back to me saying that I made a wrong decision. You have to, அப்படின்னு சொன்னாங்க. Okay, I chose it and they are happy and ரொம்ப எக்ஸைட்டும் ஆக மாட்டாங்க, ரொம்ப பேசவும் மாட்டாங்க. Very calm and subtle parents. ஒன்றும் பெருசாக அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிறவங்க கிடையாது. So until your 12th standard, you said you were in Bombay. So Bombay-ல இருந்துட்டு சென்னையோட அட்மாஸ்பியரை எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? வெக்கேஷனுக்கு எப்பயுமே 2 months சென்னை வருவேன். ஸோ அதனால் எனக்கு சென்னை பேசிக்காக பிடிக்கும். ப்ளஸ் என் கூட பாம்பேயில் படித்த பசங்க எல்லாருமே வந்துட்டு அப்போ பாலிவுட் என்டர் பண்ணிட்டாங்க. ஒருத்தன் என் கிளாஸ்மேட் வந்துட்டு ஸ்லம்டாக் மில்லியனர்ல அண்ணனா நடிச்சிருப்பான். ஐ சா ஹவு ஹி ஸ்ட்ரகிள்ட் ஆஃப்டர் ஸ்லம்டாக். இப்பயுமே அவன் ஹிந்தியில் படம் பண்ணல, ஹிஸ் டூயிங் ஃபிலிம்ஸ் இன் ஹாலிவுட். கிளாஸ்ல வந்துட்டு யாரை பார்த்தாலுமே ஒரு ஷாயத் கபூர் மாதிரி இருப்பாங்க. பாம்பே இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட், நைஸ் ஹேர், நைஸ் வெல்ட், குவாலிட்டி, எவ்ரி திங். சரி நம்ம ஊருக்கு போனால் தான் நமக்கு கரெக்ட்ன்ட்டு ஐ கேம். தட் வாஸ் தி ரீசன். ஓகே ஓகே. ஸோ உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு டக்குன்னு ஒரு ரீகேப்னா எப்படி சொல்லுவீங்க? ரைட் ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட் இப்போ இந்த மொமெண்ட் வரைக்கும் டில் டேட். இந்த கிளச் பேடு லாக் ஆகிருக்கும், பைக் ஆக்சிலேட் கொடுப்போம், போகவே போகாது, ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கிக்கிட்டே இருப்போம். இப்போ லைட்டா விட்டு ஒரு 40-50 போகுது, கொஞ்சம் 100 மேல போச்சுன்னா நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். சோ லைக் நீங்க உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்ல இப்போ வரைக்கும் வட்சன் வந்து ஒரு சுட்டி பையனா இல்ல ஆல்வேஸ் சட்டில் அண்ட் சைலண்டா? பிகாஸ் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப சட்டிலா சைலண்டா இருக்கீங்க, பட் ஐ டோன்ட் நோ யுவர் ஆக்சுவல் சைட். ஓகே, சோ நீங்க ரொம்ப சுட்டியா இல்ல வந்துட்டு நான் இவ்வளவுதான் பேசுவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரா? சைலண்ட் தான். ஜோன் ஒன்னு இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்ல மட்டும் தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே,
ஜெல் ஐட்டனா இஃப் ஐ ஜெல் வித் யூ இன் ஃபார் ஒன் டே இமிடியட்லி தி அதர் சைடு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது நீங்க ஒரு பாப் அப் பால் மாதிரி வெளிய எல்லாம் வந்து நீங்க கிட்டத்தட்ட ஐ டேக் டைம் டு கொஞ்சம் ஜெல் வித் பீப்பிள் ஓகே ஓகே சூப்பர் இன் ஃபேக்ட் மை க்ரஷ் டிட் நோ தட் ஐ வாஸ் இன் ஹர் சேம் ஸ்கூல் தட் வாஸ் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு ஓகே ஓகே சூப்பர் தென் சோ வாட்சன் லைக் நம்ம கேஷுவல் க்வெஸ்சன்ஸ்லாம் தாண்டி வில் கம் பேக் டு ப்ராஜெக்ட் சோ வத்திக்குச்சி தற்காப்பு கைதி இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டீங்க ஹவு சாட்டிஸ்ஃபைட் யூ ஆர் So how do you feel now? இதை தாண்டி இன்னும் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க எந்த மாதிரி ஜேர்னர் 0% சாட்டிஸ்ஃபைடு ஓகே ஜேர்னி கண்டிப்பாக பெட்டராக இன்னும் போகணுன்ற இது எல்லா ஆக்டர்ஸுக்குமே இருக்கும் அது போதும் நான் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு எனக்கு தெரியல பேசிக்காக எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது ஓகே இஃப் ஐ கெட் எனி திங் எனக்கு அதோட பெருசாக வேணுன்றது எப்பயுமே தட் இஸ் ஆக்சுவலி குட் ஒன்று பண்ணிட்டதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் அதோட பெருசாக வேணும்னு நினைக்கிறது தட்ஸ் த ஒன் விச் வில் டேக் யூ ஹை டு மை பாயிண்ட் ஆஃப் வியூ வாட் இஸ் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அர்ஜுன் சரவரம் நவம்பர் 29th இட்ஸ் லைக் ஸ்பைடர் ப்ரொடியூசர் மது சார் முருகதாஸ் அசிஸ்டன்ட் சந்தோஷ் டைரக்டர் நிக்கில் ஹீரோ ஓகே என்ன ஜேர்னர் அது க்ரைம் த்ரில்லர் தான் ஓகே இட்ஸ் லைக் ரெண்டு நெகட்டிவ் ரோல்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு ஒன்று இருக்கு செகண்ட் ஹாஃப்ல இன்னொருத்தர் இருக்கு அப்புறம் குருதி ஆட்டம் வித் எட்டு தோட்டாக்கள் ஸ்ரீ கணேஷ் சார் அந்த படம் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு ஐ ஹோப் இட் நெக்ஸ்ட் இயர் மார்ச் ஏப்ரல் குள்ள ரிலீஸ் ஆயிடும் ஓகே தட் வில் ஐ ஹோப் தட் வில் டேக் யூ டு த சூப்பர் டூப்பர் லைம் லைட் ஓகே உங்களுக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் வருது ஓகே வாட்சன் ஒரு ஃபியூச்சரில் நவ் ஆர் லேட்டர் 2 months ஆர் 3 months ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது நீங்கள் ஒரு பெரிய லீட் ரோல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த மாதிரி ஒரு ஜோனர் சூஸ் பண்ணுவீங்க இல்லை உங்களுக்கு பர்சனலாக எந்த ஜோனர் பண்ண ஆசை பிடிக்கும் எனக்கு லவ் தவிர எந்த ஜோனர்னாலும் பிரச்சனை இல்லை ஏன் என்னாச்சு லவ் ஐம் நாட் கம்ஃபர்டபுள் டூயிங் தட் ஓகே எதுவும் பண்ணக்கூடாது நேரம் சொல்லக்கூடாது அதுதான் வரும் வேற ஓகே ஓகே எக்ஸெப்ட் ரொமான்ஸ் அண்ட் ஃபைன் வித் எவ்ரிதிங் ஓகே அந்த ரோமியோ பாய் வந்து வராது ஓகே அத தவிர எந்த ஜோனர் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அதுக்கு ஒன்னு ஓகே அமங் தட் ஒன் பிக் ஒன் I can do young angry man very easily. கொஞ்சம் டைரக்டர்ஸ் லோகேஷ் நல்லா சொன்னதுனால ஓகே ஓகே எனக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு சம்திங் லைக் அ யங் ஆங்கிரி மேன் சரி ஓகே சூப்பர் சூப்பர் ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலி பேசியாச்சு இல்லை கொஞ்சம் ஃபன்னாக போகலாம் ஓகேவா திஸ் இஸ் செலிபிரிட்டி ஃபர்ஸ்ட் ஒரு செஷன் க்வெஸ்சன்ஸ் கேட்டே போய் நீங்கள் டக்கு டக்குன்னு மறைக்காமல் ஆன்சர் பண்ணணும் இல்லை மறைக்காமல் சொல்கிறேன் பட் ஞாபகத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது மட்டும் ஓகே ஃபர்ஸ்ட் கிஸ் 18 or 19 எங்கே எப்போ would you mind sharing no, I have no issues it happened in a public place yeah some side of Mahabalipuram somewhere oh super 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 first adult videos epa pathinga third standard hmm. are you serious yeah that kata are you even aware of that's the 18 plus illa adu adult video nu theriyama paathadhu okay but I slowly realized that okay that was something adult adu eppadi ungalukku kadachidha actually பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது பிகாஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இஸ் லைக் வெரி லிட்டில் ஏஜ் ஐ ஹேட் திஸ் ஒன் லெஜெண்டரி ஃப்ரெண்ட் தட் லெஜெண்டரி ஃப்ரெண்ட் நேம் வாஸ் தாஹிர் ஓகே பிக்கெஸ்ட் எவர் கல்பிரிட் அவர் தான் இது மாதிரிலாம் உலகத்தில் விஷயம் இருக்குது நம்ம நாட்டில் இதெல்லாம் கற்றுக்கணுன்ட்டு அவர் தான் ஆரம்பிச்சது அவர் தான் ஆரம்பித்தார் தெரியுது எனக்கு அவர் எவ்வளோ பெரிய கல்பிரிட்டாக இருப்பார் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வச்சிருக்காரு அதை ஓகே ஃபர்ஸ்ட் டேட் ஃபர்ஸ்ட் டேட்டும் அப்படி தான் அது டேட்டுன்னு தெரியாமல் போனது தான் 18 19 கைண்ட் ஆஃப் ஆர்வக்கோளாறு கைண்ட் ஆஃப் ஆர்வ கோளாறுன்னு இல்லை ஒரு பொண்ணு டேட்டுக்கு கூப்பிடும் போது இட்ஸ் லைக் அ வெரி பிக் திங் யூ மேக் அன் எஃபர்ட் அண்ட் கோ நாம ஒரு பொண்ணை கேட்கறதோட அந்த பொண்ணு வந்துட்டு அவ்வளோ கட்ஸாக கேட்கும் போது இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ் ஸோ அது ஃபர்ஸ்ட் டேட் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொன்னாங்க தட் வாஸ் அ டேட் யூ டோன்ட் ரிமெம்பர் ஐ தாட் இட் வாஸ் ஜஸ்ட் மீட்டிங் ஓகே ஃபர்ஸ்ட் லவ் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அது வந்து பப்பி லவ் சீரியஸ் லவ் இப்போ நம்மளுக்கே தெரியும்ல இல்லை எனக்கு என்ன 7th 8th அப்புறமே எனக்கு என்னென்னா வாரம் வாரம் லவ் வரும் அது பெரிய பிரச்சனை கிளாஸில் ஒரு பொண்ணு இருக்கும் பக்கத்து டிவிஷனில் ஒரு பொண்ணு இருக்கும் கேர்ள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ரிட்டி இட்ஸ் நாட் லுக்ஸு கிடையாது இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் தேர் பாசிட்டிவ் வைப்ஸ் தட் தே கிவ் யூல அது அந்த டைம்லேருந்து இட்ஸ் லைக் இட்ஸ் வெரி நைஸ் டு லவ் ஆல் விமன் வித் பாசிட்டிவ் வைப்ஸ் ஓகே ஓகே ஸோ அது மாதிரி ஓகே ஓகே இப்போ இது நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ டக்குன்னு ஒரு பொண்ணு பார்த்தா அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை க்யூட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சம்திங் வாட் ஷீ ஹஸ் டன் cute or attitude that attracts you it's avanga inner soul epoyume velila reflect aagumrradha romba nambuven so andha vibe irundha po looks and all who cares okay fine so yaar yaachu ipo recent ah vandu have you fallen seriously like a serious relationship yeah yeah are you in serious relationship so seekrama vandu let the world knows about it first cigarette alcohol no 9th standard
மறக்க முடியாத டே லைஃப்லயே வந்து இந்த டே வந்தாலும் மறக்கவே முடியாது. ரெண்டு நாள் இருக்கு, ஒன்னு ஜனவரி 2nd. ஓகே. ஏன்னா எங்கேயும் எப்போதும் ஆஃபீஸுக்கு வந்துட்டு லிட்டரலா ஒரு 4 மந்த்ஸ் டெய்லி ஆஃபீஸ் போவேன் காலேஜ் கட்டச்சுட்டு. அது முன்னாடி வரைக்கும் சரவணன் சார் என்ன பார்த்தது கிடையாது. ஜனவரி 2nd வாஸ் தி டே ஹி சா மீ, இமிடியேட்டா காஸ்ட் பண்ணது. ஓகே. அண்ட் செப்டம்பர் 16 அன்னைக்கு தான் எங்கேயும் எப்போதும் ரிலீஸ் ஆச்சு. ஓகே ஓகே, சூப்பர். Dream heroine. அதான் சொன்னேன்ல எனக்கு, women are pretty, there's no one dream heroine. No, like in the industry, dream actress எனக்கு வந்து ஒரு படம் இவங்களோட பண்ணா பா சமையா இருக்கும் அப்படி. பேரா இல்லாம எந்த ரோல் நடிச்சாலும் ஓகே. எந்த ரோல்னாலும் எனக்கு ரம்யா கிருஷ்ணன் மேமோட வர்க் பண்ணனும்னு ரொம்ப ஆசை. ஓகே சூப்பர். சோ அவங்களோட எந்த ரோல்னாலும். ஆமா. ஓகே, லைக் பேரா பண்ணனும் அப்படினா லைக் ஐஸ்கிரீம் அண்ட் குளோப் ஜாம் மாதிரி. ஐ லைக் மடோனா செபாஸ்டியன். வாவ் சூப்பர். நீங்கள் வந்து நிஜமாகவே ஃப்யூச்சரில் மடனாவோட ஒரு ஈவெண்ட் ஒரு ஒரு பெரிய ஒரு மூவி எடுத்து பண்ணணும். ஓகே, தட்ஸ் மை விஷ். தேங்க்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் பங்க். சேம், 8th ஸ்டாண்டர்ட். ஸ்கூல் கட் அடிச்சது. ஸ்கூல். ஆ, ஸ்கூல் கட். சூப்பர். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட், என்ன பெனால்ட்டிஸ் கொடுத்தாங்க? இல்லை மாட்டவே இல்லை. அவர் அந்த தாகிர்ன்ற அந்த லெஜண்ட் கேரக்டர் தான் வந்துட்டு. ஒரு 10th நாளே கார் எரிஞ்சிருச்சு. அது 4th ஹேண்ட் வேற, எனக்கு அது தெரியல. தனியா போய் வாங்கிட்டேன், ரொம்ப ரெக்ரேட் பண்ண. அதான் ஃபர்ஸ்ட் வாங்கினது. வாங்கி ரொம்ப ரெக்ரேட் பண்ணீங்க. ஆமா. ஓகே, சோ செலிபிரிட்டி ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிச்சு. யூ ஆர் வெரி ஃபிராங்க், ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கீங்க. யூ ஆர் நாட் லைக் எ ரெஸ்ட்ரிக்டட் பாய். வீட்லயும் உங்களை பெருசா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. உங்க பேரண்ட்ஸ் எப்படி? என் பேரண்ட்ஸ் எதுவுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க, எதுலயுமே கேட்க மாட்டாங்க. ஓகே. இன் ஃபேக்ட் when my mom got to know the time smoking, எங்க அம்மா வந்துட்டு நான் அட்வைஸ் பண்ற ஏஜ்ல நான் இல்ல, அட்வைஸ் கேட்கிற ஏஜ்லயும் நீங்க இல்ல. ஏதா இருந்தாலும் உங்க ஹெல்த்னு ஒண்ணு இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. சோ எங்க வீட்டுல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படிதான் அட்வைஸ் பண்ணுவாங்க. சின்ன விஷயம் கூட வீட்டுல இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. ஓகே, சோ லைக் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கண்டினியூஸா பண்ணிட்டு வந்தீங்க. நடுல யூ ஹேட் திஸ் 3 இயர்ஸ் ஆஃப் பிரேக். சோ ஹவ் டிட் யூ மேனேஜ்? லைக் யூ ஹேட் a very big support from ஃபேமிலி, இல்லைன்னா நீங்களே தான் உங்களை வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிற சுச்சுவேஷன்ன்றதுதான், இல்லை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க அது? இல்லை, ஐ ஜென்ரலி லாக் மை செல்ஃப் இன் அ ரூம். ஷவர் எடுக்கும் போது ஐ க்ரை அலாட். ஐ திங்க் தட் இஸ் தி ஒன்லி வே. நான் யார்கிட்டையும் போயிட்டு எனக்கு இது நடக்கல அது நடக்கலன்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸுக்கே பாதி பேருக்கு தெரியாது. அண்ட் ஐ எல்லாத்தையும் நான் எனக்கு வச்சுப்பேன், வீட்டில் சொல்ல மாட்டேன். ஏன்னா வயசாகிடுச்சு அவங்களுக்கு, அவங்க மேலே டிப்ரெஷன் போட முடியாது. ஓகே. ஸோ பெஸ்ட் வேஸ் டு ஓப்பன் அ ஷவர் அண்ட் க்ரை ஃபார் சம்டைம். ஓகே, யூ ஆர் ஒன்லி சன் இன் தி ஃபேமிலி, யூ டோன்ட் ஹேவ் சிப்லிங்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அது இன்னும் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ ஒன் திங் அபவுட் வாட்சன் விச் வேர்ல்ட் டஸ் இட் நோ? ஐம் ஃபக்கிங் ஸ்ட்ராங் எனஃப். வெரி ஸ்ட்ராங்கு. உங்களை பார்த்தாலே தெரியுது. ஆக்சுவலாக நீங்கள் பேசுறது ரொம்ப கண்டென்ட்டடாக இருக்குது. நீங்கள் பேசும்போதே ஆக்சுவலாக யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்க. நான் கேட்டதுமே இன்டர்வியூக்கு வந்து டக்குன்னு ஓகே சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் யூ ஆர் வெரி ஃப்ராங்க். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் ஆகட்டும், இதுக்கப்புறம் வர ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், இதுக்கப்புறம் பெருசு பெருசாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு என்னோட சார்பாகவும் எங்களோட டீமோட சார்பாகவும் ஒரு பெரிய பெரிய விஷஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். ஹவ் வாஸ் த இன்டர்வியூ? பாசிட்டிவ் வைப். ஓகே, ஈவன் ஐ ஹேட் அ வெரி பிக் பாசிட்டிவ் வைப் ஆன் யூ. நீங்கள் தான், உங்களுக்கு தான் அந்த பாசிட்டிவ் வைப் அட்ராக்ட் பண்ணுற பாயிண்ட் இருக்கே. So that was a very fun filling interview for me. Thank so you. I'm glad I hope you even enjoyed it. Okay, thank you so much for coming. It's nice meeting you. Thank you. So Adan Tamil viewers anaivarukkum oru periya periya nandri kalandhu vanakkam.